அனைத்து நல்லடியார்கள் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய ஏகத்துவ கொள்கையை சொல்லுவதற்காக உலகத்தில் தீர்க்கதரிசிகளை நபிமார்களை அனுப்பி தந்தான். அந்த நபிமார்களில் சுமார் 25 பேரினுடைய வரலாறு திருக்குர்ஆனிலே இடம் பெற்றிருக்கிறது. அந்த நபிமார்களின் வரலாறுகள் எல்லாம் ஒவ்வொரு கோணத்தில் மனித குலத்திற்கு வழிகாட்டியாயிருக்கிறது. சில நபிமார்களின் வரலாறுகள் நமக்கு தியாகத்தை சொல்லித்தரும், சில நபிமார்களின் வரலாறு வீர தீரத்தை சொல்லித்தரும், சில நபிமார்களின் வரலாறுகள் பொறுமையை போதிக்கும், சில நபிமார்களின் வரலாறுகள் ஆட்சி முறையை அழகாய் காட்டும். இப்படி ஒவ்வொரு நபியினுடைய திருக்குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிற வரலாறுகள் எல்லாம் நம்முடைய ஈமானை உரமேற்றிக் கொள்ளுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் காரணமாய் அந்த வரலாறுகளை ஆக்கியிருக்கிறார். லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரதுன் லிஉலில் அல்பாப், அவர்களின் வரலாறுகளில் அறிவுடையவர்களுக்கு நாம் படிப்பினைகளை பாடங்களை வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அதனால் தான் நபிமார்களின் வரலாறுகளை நாம் தெரிய வேண்டும். நபிமார்களின் வரலாறுகளில் மிக அதிகமாக சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்ட கடுமையான கருத்து வேறுபாடுகளுக்கு இடமாகிவிட்ட நபிமார்களில் ஒருவர் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இன்றைக்கு டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் ஈசா அலைஹிஸ்ஸலாமினுடைய பிறப்பை பெருநாளாக கொண்டாடுகிற கிறிஸ்தவ சகோதரர்கள், நாம் குர்ஆனுடைய பார்வையில் ஹதீஸினுடைய பார்வையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம்களால் எந்த தரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய உண்மையான விஷயம் என்ன என்பதை எல்லாம் நாம் இந்த நேரத்தில் சிந்திப்பது சூழ்நிலைக்கு பொருத்தமாக இருக்கும். பொதுவாக முஸ்லிம்கள் எல்லா நபிமார்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். சிலரை ஏற்போம் சிலரை மறுப்போம் என்கிற மற்றவர்களினுடைய பழக்கம் இங்கே இல்லை. லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருஸுலி, எல்லா ரசூல்மார்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம், அந்த ரசூல்மார்களுக்கு இடையில் இவரை ஏற்போம் இவரை ஏற்க மாட்டோம் என்று நாம் பிரிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். முஃமின்களினுடைய பழக்கமாய் அந்த வரிசையில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடுமையான கருத்து வேறுபாடுகளுக்கு உள்ளாக்கப்பட்டதற்கான காரணம், அவர் இந்த உலகத்தில் தவறாய் வணங்கப்படுகிற நபராக ஆகிவிட்டார். ஒரு கூட்டம் அவரை கடவுளாக ஆக்கியது, கடவுளின் குமாரராக ஆக்கியது, கடவுளின் ரூஹ் என்கிற பரிசுத்த ஆவியாக ஆக்கியது, கடவுளின் கலிமா என்கிற கடவுளின் வாசகமாய் ஆக்கியது. மொத்தத்தில் கடவுள் அவதாரத்தை அரிதாரத்தை ஈசாவிற்கு சூட்டிய காரணத்தால் மிக அதிகமாக உலகத்தில் பேசப்படுகிற கருத்து வேறுபாடுகளுக்கு உள்ளாக்கப்படுகிற நபரில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துவிட்டார்கள். ஏன் அவரை கடவுளாக்கினார்கள் என்று நாம் யோசித்தால், அவர் இந்த உலகத்தில் காட்டிய சில அற்புதங்கள், அல்லாஹுவின் அருளால் இந்த உலகத்தில் அவர் நிகழ்த்திய அற்புதங்களை அல்லாஹுவை விட்டுவிட்டு அவரிடமிருந்தே வந்ததாய் கருதியதன் விளைவு அவரை கடவுளாக்கிவிட்டார்கள். அவருடைய பிறப்பு ஒரு பேரதிசயம். அவர் கை வைத்த கண் குருடெல்லாம் பார்வை பெற்றது பேரதிசயம். அவர் கை வைத்த குஷ்டரோகிகள் எல்லாம் நோய் நிவாரணம் பெற்றது பேரதிசயம். களிமண்ணிலே பறவையை செய்து அவர் ஊதியவுடன் உயிர் வந்தது பேரதிசயம்.
இறந்து மரணித்து புதைக்கப்பட்ட ஒரு நபரின் மண்ணறைக்கு முன்னாலே நின்று இறையருளால் நீ எழுந்திரு என்று சொன்ன போது செத்து போனவன் எழுந்து பேசியது பேரற்புதம். எங்களுக்கு வானத்திலே இருந்து ஒரு தட்டு வேண்டும் என்று அம்மக்கள் கேட்டபோது இவர் பிரார்த்தனை செய்ய தட்டு இறங்கியதல்லவா, அது பேரதிசயம். இந்த பேரதிசயங்களை எல்லாம் ஒரு மனிதர் செய்து காட்டுகிற போது அவரை இயக்குகிற வல்லோ நல்லாகுவின் வல்லமையைத்தான் அங்கு விளங்க வேண்டுமே தவிர இவர் மனிதர்களில் இயல்பு நிலையை மீறிய அற்புதத்திலே இருக்கிறார் என்று அவரை ஈசா அலைஹிஸ்ஸலாமை கடவுளாக்கி வணங்கு தலைப்பட்ட கூட்டம் இன்றைக்கு சிறு கூட்டம் அல்ல, அது பெரும் கூட்டமாய் உலகத்தின் பெரும் பகுதி அவரை கடவுளாக்கி இருக்கிறார்கள். இஸ்லாமிய பார்வையில் அல்லாஹ் சொல்லுகிறான், மரியமுடைய மகனையும் அவருடைய தாய் மரியமையும் நாம் இந்த உலகத்தில் அத்தாட்சியாக வைத்திருக்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாமினுடைய வரலாற்றை உள்ளால் உள்ளபடி உண்மையிலே உள்ளபடி அல் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிறபடி நாம் புரிவதற்கு ஆர்வம் காட்டுவதற்கு காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மிக நெருக்கத்திற்குரிய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். காலத்தாலும் அந்தஸ்தாலும் அன அவுலன்னாசி பி ஈசா, நான் மக்களிலேயே ஈசாவுக்கு நெருக்கமானவன் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாவுக்கு முன்னால் இந்த உலகத்தில் வந்த கடைசி நபி ஈசா, அதற்கு பிறகு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருவருக்கும் இடையிலே வேறு நபி வரவில்லை. எனவே காலத்தாலும் நெருக்கமாக இருக்கிறார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகளிலும் அவர் எவ்வளவு நெருக்கம் என்பதை நமக்கு காட்டினார்கள். யூஷிக்கு ஐயன்சில ஃபீக்கும் ஈசா இப்னு மரியம் அத்லன் ஹகமன் முக்ஸிதன், நாயகம் நம்மை பார்த்து சொன்னார்கள், ஈசா உங்களிலே பிற்காலத்தில் இறங்கி வருவார், நேர்மையாளராய் ஆட்சியாளராய் நீதமானவராய் உங்களிடத்தில் தோன்றும் போது நாம் அவரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறை ஒழுங்குகளை எல்லாம் பேசினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திருக்குர்ஆனை போல் ஈசாவின் வரலாற்றை தெளிந்த நீரோடையைப் போல ஓடுகிற ஆற்றின் நீரைப் போல தெளிவாக பேசிய வேதம் உலகத்திலே இல்லை. இன்ஜீல்கள் எல்லாம் பேசாத பகுதியை குர்ஆன் பேசியிருக்கிறது. எத்தனையோ இன்ஜீல்கள் உண்டு உலகத்தில், எத்தனையோ புதிய ஏற்பாடுகள் உண்டு. கிறிஸ்தவத்தினுடைய பல்வேறு பிரிவுகளில் அவரவர்களின் வேத வெளிப்பாடுகள் வேற்றுமையோடு இருக்கிறது. அவர்களெல்லாம் பேசாத தலைப்பை குர்ஆன் பேசியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் குர்ஆனுடைய ஒரு சூராவுக்கு ஆல இம்ரான், இம்ரானுடைய சந்ததிகள் என்று பெயர். இம்ரானுடைய சந்ததிகள் என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாமின் பரம்பரை. ஒருவரை பற்றி பேசுவதற்கு முன்னால் குர்ஆன் அவர் பரம்பரையையே பேசுகிறது. ஈசாவின் பாட்டியிலே இருந்து தொடங்குகிறது குர்ஆன் சொல்லும் வரலாறு. ஆம், ஈசா அலைஹிஸ்ஸலாமின் தாய் மரியமுடைய தாய், அந்த அம்மா, அந்த அம்மா வயிற்றிலே கர்ப்பமாக இருக்கிற போது சொல்லுகிறார்கள் குர்ஆன் வரலாற்றை அங்கிருந்து தொடங்குகிறது. என் வயிற்றிலே கர்ப்பமாக இருக்கிற இந்த குழந்தை பிறக்குமானால் ஆண் குழந்தையாக அது இருக்கும் பட்சத்தில் யா அல்லாஹ், பைத்துல் முகத்தஸ் பள்ளி வாசலுக்கு பணி செய்வதற்காக பள்ளி பிள்ளையாய் பள்ளி பூனையாய் நான் அதை கொடுக்கிறேன். யாரை? பெற்றெடுக்கிற குழந்தையை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகியாக இந்த வரலாறு சொல்லப்படுகிறது. நாம் இன்றைக்கும் குர்ஆன் எழுதி ஓதுகிறோம். குழந்தை பிறந்தது, பெண்ணாக பிறந்தது. கொடுத்தவன் அல்லாஹ், அவனுக்கு தெரியும். ஆனால் அவனிடமே அந்த பெண் சொல்லுகிறது, ஈசாவின் பாட்டி என்ன சொல்லுகிறார், வலைஸ தக்கரு கல் உன்சா ரப்பி இன்னி வதஅதுஹா உன்சா, யாரெல்லாம் நான் பையன் பெறவில்லை பெண்மகவை பெற்றுவிட்டேன். அல்லாஹ்விடத்திலேயே அந்த பெண் சொல்லுகிறது, ஆணை போல பெண்ணை போல ஆண் கிடையாதல்லவா, ஆணை பள்ளிவாசலுக்குள்ளே கொண்டு வந்து ஒப்படைக்கலாம்,
அல்லாஹ்வின் இல்லத்திற்கு பணியாளராய் என் பையனை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுக்க நாடி இருந்தேன், ஆனால் பிறந்தது பெண்ணாயிற்றே, நான் என்ன செய்ய? நீயத்து தான் முக்கியம், மனதிலே எண்ணம் தான் முக்கியம். பிறக்கிற குழந்தையை கொடுப்பேன் என்று சொன்னதாலோ என்னவோ, குர்ஆனில் அல்லாஹ் இந்த பெண்மணியின் துஆவுக்கு பதில் எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? ஃபதகப்பலஹா ரப்புகா பிகபூலின் ஹசன், இந்த பெண்ணை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான். ஆணாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, ஏன் பெண்ணாக இருந்து கபூல் செய்யக்கூடாதா? வேற வார்த்தையில் சொன்னா, இந்த பெண்ணையே ஆணை போல அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான். ஆம், குர்ஆனில் நிறைய இடங்களில் ஆண்களுக்கு பயன்படுத்துகிற வாக்கியங்கள் மரியம் அம்மாவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வகானத் மினல் கானிதீன், மரியம் வழிபாடுடைய இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்ட பெண் என்பதை சொல்ல வருகிற போது, வகான அரபி இலக்கணப்படி வகானத் மினல் கானிதாத், வழிபடும் பெண் என்று சொல்ல வேண்டும். வழிபடும் ஆண்கள் என்ற வாக்கியம் இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். மரியம் ஆணாக பாவிக்கப்படுகிறார். ஆணாகவே அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை போல் ஒரு வார்த்தை சொன்னார்கள். ஒரு ஹதீஸ் இது, கமூல மினர் ரிஜாலி கசீரும், ஆண்கள்ல அதிகமான பேர் பூரணம் பெற்றவர்கள், ஆனா வலைச வலம் எக்முல் மினர் நிசாயி, பெண்கள்ல எல்லாரும் பூர்த்தி அடையவில்லை. மரியமை தவிர, ஆயிஷா அம்மையாரை தவிர, ஃபிரௌன் மனைவி ஆசியாவை தவிர என்று பட்டியலிடும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் மரியமை சொன்னார்கள். ஆண்களை போல் பூரணம் பெற்ற பெண் என்பது மரியம் அம்மையாரை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் திறந்து அவர்கள் பேசிய வார்த்தை. அந்த பெண்ணை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான். எனவே பாட்டியின் நேர்ச்சையின்படி மரியம் பிறக்கிறார். இனிமேல் மரியமுக்கு நாம் ஈசா பிறக்க வேண்டும். வரலாற்றை துவக்கத்திலே இருந்து அலசுகிறது குர்ஆன். மரியம் அம்மாவை பற்றி கிறிஸ்தவ நூல்கள் எவ்வளவு சொல்லி இருக்கிறதோ அதை விட கூடுதலாக சொல்லி இருக்கிறது குர்ஆன். தாய் மரியம் உண்மையான பெண், நன்னடத்தை உள்ள பெண், நேர்மையான பெண். குர்ஆன் முழுக்க நீங்கள் தேடி பாருங்கள், 34 இடத்தில் மரியம் உட்கார்ந்திருக்கிறார்கள். மரியம் அம்மையார் சொல்ல போனா இஞ்சியில் கூட மரியமுடைய புனிதங்கள் இருக்குத ஒழிய மரியம் வளர்ந்த விதமெல்லாம் விவரிக்கப்படலை. குர்ஆன் மரியமின் வளர்ந்த வரலாற்றை பேசுகிறது. யார் அவரை தத்தெடுத்தார்கள்? மரியமை வளர்த்தியது யார்? ஆளுக்கு ஆள் கடலிலே தங்கள் பேனாவை தூக்கி எறிந்து அந்த பந்தயத்திலே வெற்றி பெறுபவரிடத்திலே மரியம் ஒப்படைக்கப்பட்டு அந்த வழியாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்கிற நபியின் வீட்டில் மரியம் வளர்கிறார் என்கிற செய்தி சமயங்களின் வேத புத்தகங்கள்ல குர்ஆனில் மட்டுமே இடம்பெற்றிருக்கிறது. வேறு சமயங்களுடைய புத்தகங்கள்ல இல்லை, இதிகாசங்கள்ல இவங்க எழுதி வச்சிருக்கிற எதுலையுமே இல்லை, பழைய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாட்டில் இல்லை. குர்ஆன் மரியம் வளர்ந்த வளர்ப்பை எல்லாம் சொல்லுகிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமினுடைய மெஹராபிலே வளர்ந்தார். மெஹராபில் தான் அந்த பெண் இருப்பார். எந்த ஆண்களினுடைய பார்வையும் படாத தூய கற்பொழுக்கத்திற்கு சொந்தக்காரரான அந்த பெண், ஊரில் உலகத்தில் கிடைக்காத பழவகைகள் எல்லாம் மெஹராபிலே கொட்டி கிடந்தது. நபி வந்து கேட்பார், உனக்கு மட்டும் இது எப்படி கிடைக்கிறது? அன்னா லகிஹாதா காலத்து ஹுவ மின் இந்தில்லா, இது எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது என்று அந்த பெண் மரியம் பதில் சொன்னதை குர்ஆன் பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஒரு நபியின் வீட்டில் சாலிகான வளர்ப்பில் வளர்த்தெடுக்கப்படுகிற அக்குழந்தையை அல்லாஹ் மரியமை பழக்குகிறான். ஒரு அதிசய குழந்தையை தந்தை இல்லாமல் பெறப்போகிறார் அல்லவா, எனவே பழக்குகிறான் அல்லாஹ். எப்படி பழக்குகிறான்? கொஞ்சம் கொஞ்சமாய் மலக்குகளை அவ்வப்போது அனுப்பி அனுப்பி பழக்குகிறான். நாளை என்ன நடைபெறுமோ அதையெல்லாம் மலக்குகள் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல சொல்லுகிறான். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா குகையிலே அவர்கள் இருந்த போது வஹி வருவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நாயகத்தை அல்லாஹ் பழக்கப்படுத்தினான். மக்காவின் வீதியிலே போனால் சலாம் சொல்லி சப்தம் வரும், திரும்பி பார்த்தால் யாரும் இருக்க மாட்டார்கள், மரம் இருக்கும். சலாம் சப்தம் கேட்கும்,
திரும்பி பார்த்தால் யாரும் இருக்க மாட்டார்கள், கற்கள் கிடக்கும். கற்களின் வழியாய், மரங்களின் வழியாய், ஆளே இல்லாமல் ஒரு சப்தம் தோன்றுவதை எப்படி பெருமானாருக்கு இறைவன் நாளை ஏற்பட போகிற நிகழ்வுக்காக அவர்களை பக்குவப்படுத்தினாரோ, அதுபோல் ஈசா அம்மையாரை ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த தாயை அதிசயமாய் பெற்றெடுக்க போகிற அந்த சூழ்நிலையை மலக்குகளை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக, மரியம் அம்மாட்ட இதுக்கு முன்னாடி மலக்குகள் வந்ததையெல்லாம் பார்க்கிறோம். ஒரு தடவை வருகிறார்கள் மலக்குகள், சொல்லுகிறார்கள் வஸ்தஃபாகி அலா நிசாயில் ஆலமீன், மரியம் உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களை விட இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டான். சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களை விட உங்களை புனிதமாக இறைவன் தேர்ந்தெடுத்து விட்டான், சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். இன்னொரு முறை வந்தார்கள் மலக்குகள், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குமாம், அந்த குழந்தையினுடைய பெயர் மசீஹ என்பது பெயர், மரியமுடைய மகன் ஈசா என்பது பெயர். சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அப்போதே பொறிதட்டி இருக்க வேண்டும், மரியமுடைய மகன் ஈசா என்று சொல்லுவது எதனால்? தந்தையின் பெயர் இல்லவா சொல்ல வேண்டும். அந்த தந்தையை சொல்லி தந்தையின் மகனை சொல்லுவது தானே அரபு மரபு, இஸ்லாமிய மரபு. ஆனால் மரியமுடைய மகன் ஈசா என்று மலக்குகள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்களே. கொஞ்சம் கொஞ்சமாய் ஈசாவை பெற்றெடுக்கிற தாயை பக்குவப்படுத்துகிறான். இன்னொரு முறை வந்தார்கள். இது நான் ஓதுகிற இந்த எல்லா வசனங்களும் ஆல இம்ரானில் இம்ரானுடைய சந்ததிகள் என்று ஈசாவின் பரம்பரை குறித்து பேசுகிற வாசகங்களில் இடம்பெற்றிருக்கிறது. மற்றொரு முறை வந்தார்கள், சொன்னார்கள் யுகல்லி முன்னாசபில் மஹ்தி வகஹலா, உனக்கு பிறக்கிற குழந்தை தொட்டிலிலும் பேசும் வாலிபத்திலும் பேசும். சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். தொட்டிலே ஏன் பேச போகிறது குழந்தை? முன்னாலே வந்து மரியமுடைய மகன் ஈசா என்றார்கள், இப்போது தொட்டிலே பேசும் என்கிறார்கள். இதுவெல்லாம் முடிந்து மிகச் சரியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரூஹை கையில் எடுத்துக்கொண்டு, ஈசாவின் ரூகை கையில் எடுத்து கொண்டு வந்து மரியமினுடைய ஆடையின் மேல் பகுதியில் ரூகை போட்டு விட்டார்கள். அவ்வளவுதான், கர்ப்பமாகி விட்டார்கள். ரூகை கையில் எடுத்து வந்த ஜிப்ரீலை பார்த்து மரியம் கேட்கிறார், எனக்கெப்படி குழந்தை பிறக்கும்? ஒரு கற்பொழுக்கத்தில் எவ்வளவு எல்லையாக இருந்தால் இந்த வார்த்தை வரும், ஒரு ஆண் தீண்டாமல், என்னை யாரும் தொடாமல், நான் தவறான நடத்தை உள்ளவனாக இல்லாமல், என்னை எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அவர்களுக்கு தெரிந்த ஒரே பதிலை மலக்குகள் சொன்னார்கள். இன்றைக்கு வரையும் நம்மிடமும் அதுதான் பதில். கதாலிகில்லாஹு யஹ்லுகு மா யஷா, அப்படித்தான் அல்லாஹ் நாடியதை படைப்பான். இதுதான் பதில், வேறொன்றும் சொல்லவில்லை. கதாலிகில்லாஹு யஹ்லுகு மா யஷா, நாடியதை ரப்பு படைப்பான், அவ்வளவுதான். ஏன் அவர்களுக்கு குழந்தை இல்லை? நாடியதை படைப்பான். ஏன் இவர்களுக்கு இவ்வளவு குழந்தை கொடுத்தான்? நாடியதை படைப்பான். உலகத்தில் ஈமானை தாண்டி நிற்கிற அத்தனை கேள்விகளுக்குமான ஒரே பதில் ஜிப்ரீல் சொல்லிவிட்டார்கள். கர்ப்பம் தரித்து விட்டார்கள். தஃப்ஸீர்களில் எழுதுகிறார்கள் 8 மாத கர்ப்பத்தில் இருந்தார்கள். ஒரு சில பேர், சில விளக்க உரையாளர்கள் ஒரே ஒரு நாளில் கர்ப்பமாகி மறுநாள் குழந்தை பிறந்தது என்றெல்லாம் எழுதினாலும், பெரும்பாலான ஆசிரியர்கள் முஃபஸ்ஸிரின்களுடைய கருத்துப்படி 9 மாதங்கள் அக்கருவை சுமந்தார்கள். இந்த கருவை கொண்டு வந்து ஜிப்ரீல் மரியமின் மீது போட்டார்கள் என்கிற வாக்கியத்தில் ஒரு வார்த்தை வருகிறது, சர்ச்சைக்குரிய வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? ரூஹும் மின்னுஹு, இறைவன் அவனிடமிருந்து ரூஹை போட்டான் என்று வருகிறது. கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கும் கூட குர்ஆனை ஆய்வு செய்துவிட்டு சில பேர் நம்மிடத்திலே கூட இப்படி விவாதம் செய்கிறார்கள் முஸ்லிம்களிடம், என்னன்னா அவர் இறைவனுடைய மகன்தாங்கிறது குர்ஆன்லேயே இருக்குதல்ல, அவர் அல்லாஹ்வுடைய மகன்தான்னு குர்ஆன்லேயே இருக்கல்ல, அல்லாஹ் ரூஹ போட்டாங்கிற இடத்துல ரூஹும் மின்ஹு, இறைவன் தன்னிடமிருந்து ரூஹை போட்டான்னு சொல்றானல்ல என்று கேட்கிறார்கள் முஸ்லிம்கள். ஒரு விளக்கத்தை நாம் இங்கே புரிய வேண்டும், எதனால் அல்லாஹ் அப்படி சொன்னான்? இறைவன் தன்னிடமிருந்து ரூஹை போட்டான்னு வருது. ஈசா அல்லாஹுடைய ரூஹு என்றே வருகிறதே, இதற்கு என்ன விளக்கம்?
நாம் ஹதீஸுகளில் கேள்விப்பட்டிருக்கலாம், முதல் தடவை மண்ணிலே அச்சடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கிறான் இறைவன், ஆதமுக்கு உயிர் கொடுக்கிறான். ஆதமினுடைய முதுகுந்தண்டில் ஆதமுடைய மக்களின் ரூஹுகளை எல்லாம் வைக்கிறான். இது ஹதீஸ், சஹீஹுல் புகாரி முஸ்லிம் எல்லாத்திலும் இருக்கு. முதல் மனிதர் ஆதம், முதல் தந்தை ஆதமினுடைய முதுகுந்தண்டில் ஆதமுடைய மக்களின் ரூஹை எல்லாம் வைக்கிறான். எல்லாம் அதற்கு பின்னால் இந்த உலகத்தில் தந்தையிடமிருந்து மகன், தந்தையிடமிருந்து மகன், தந்தையிடமிருந்து மகன் என்று அந்தந்த முதுகுந்தண்டிலே இருந்து அணுக்களாய் இந்திரியமாய் விந்தணுக்களாய் மாறி நாம் வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு தந்தையின் முதுகுந்தண்டில் எந்த தந்தைக்கும் ஈசா சொந்தமில்லை, எனவே அந்த ரூகை எடுத்து வைத்துக் கொண்டான் இறைவன், அந்த ரூகை கையில் எடுத்து வைத்துக் கொண்டான். அது ஆதமினுடைய முதுகுந்தண்டிலே வைக்கப்படவில்லை. யாரெல்லாம் பனு ஆதமுகள் தந்தைக்கும் தாய்க்கும் பிறப்பார்களோ அவர்களின் ரூகுதான் ஆதமினுடைய முதுகிலே வைக்கப்பட்டது. ஆதமுடைய முதுகிலே இருந்து ஈசாவின் ரூகை எடுத்து வைத்துக் கொண்டான். அந்த ரூகுதான் இப்போது ஜிப்ரீலுடைய கையிலே கொடுக்கப்பட்டு நீ போய் மரியமிடம் போட்டுவிட்டு வந்துவிடு, மரியமிடம் போட்டுவிட்டு வந்துவிடு என்றவுடன் ஃபர்சல்னா இலைஹா ரூஹனா ஃபதமத்தலலஹா பஷரன் சபியா, ஒரு நடுநிலையான மனித தோற்றத்தில் தோன்றிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அம்மாவினுடைய சட்டைப்பை ஓரத்தில் ரூகை வீசினார்கள், அவர்கள் கர்ப்பம் தரித்து விட்டார்கள் என்பது திருக்குர்ஆனில் இப்படி புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயத்தை அவர் அல்லாஹ்வுடைய மகன்ற மாதிரி ஒரு கோடு வேர்டு அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கான்ல, அவனுடைய ரூஹு என்று சொல்லுகிறானல்ல என்றெல்லாம் இன்றைக்கு பேசப்படுகிறது. ஹைர் பிறக்கிறார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக போய் ஒரு மறைவிடத்தை ஏற்படுத்தி கொண்டு தேற்றுவதற்கு ஆள் இல்லாமல் தன்னந்தனியாய் மரியம் தண்ணீருக்கடியில் இருந்து குழந்தையை பெற்றெடுக்கிறார். நீர்நிலைகளுக்கு அருகில இருந்து பெற்றெடுக்கப்படுகிற பிரசவம் லகுவானது என்கிற அறிவியல் உண்மைகளை எல்லாம் இன்றைக்கு ஆயத்தலைப்பட்டிருக்கிறார்கள். மரியமை பெற்றெடுக்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், முன்னால் இருக்கிற பேரித்தம்பழ மரத்தை பிடித்து உழுக்கு, ருதபஞ்சனியா ஃப்ரெஷ்ஷான பேரிச்சம்பழங்கள், ஈரப்பதத்தோடு உள்ள பேரித்தம்பழங்கள் உனக்கு விழுகும், எடுத்து சாப்பிடு என்கிறான். இது குர்ஆனிலே இருக்கிறது. நாம் இங்கே தான் வருகிறோம். கிறிஸ்துமஸ் உலகமெல்லாம் இந்த டிசம்பர் 25 குளிர்காலத்தில் கொண்டாடப்படுகிறது. குர்ஆனுடைய சில கூற்றுகளுக்கு இங்கே மாற்றத்தை பார்க்கிறோம். நாம் பேரித்தம்பழம் ஈரப்பதத்தோடு உலுக்கினால் கொட்ட வேண்டும் என்றால் கோடை காலத்தில் தான் நடக்கும். உலகத்தில் எங்கும் பேரித்தம்பழம் குளிர்காலத்திலே அப்படி கொட்டாது. இந்த ஆயத்தை வைத்து கொண்டுதான் இஸ்லாமிய விரிவுரையாளர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் டிசம்பர் 25 பிறந்திருக்க வாய்ப்பில்லை, ஒரு குளிர்காலத்திலே அவர் பிறப்பதற்கு சாத்தியமில்லை, அது ஒரு கோடை காலத்தில் தான் நடந்திருக்க வேண்டும், காரணம் இறைவன் அங்கே ஒரு மரத்தை பேரித்தம்பழ மரத்தை வைத்து அதன் மரங்கள் உகுக்கும் வண்ணம் விழும் வண்ணம் ஏற்பாடு செய்திருக்கிறான் என்றால் கண்டிப்பாக அது கோடை காலமாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற குர்ஆனின் தீர்ப்புக்கு நாம மட்டுமே இட்டுக்கட்டுற மாதிரி நினைக்க வேண்டாம். இன்ஜீல்களிலே கூட கன்ஃபார்மான டேட் இல்லை. இந்த நாளில் தான், அது ஒரு டிசம்பர் 25 தான் பிறந்தார் என்பதற்கு இன்ஜீல்களிலும் ஆதாரம் இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் 100 தலைவர்களின் வரலாற்றை தொகுத்த கிறிஸ்தவ பேரறிஞர் மைக்கேல் ஹார்ட், அவர் ஈசாவை பற்றி எழுதுகிறார். எழுதுறது கிறிஸ்தவ பேரறிஞர். அவர் எழுதுகிற போது எங்களுக்கு எங்களினுடைய இயேசு பெருமான் பிறந்த தேதி தெரியாது என்கிறார். அவர் சொல்லுவது பழைய ஏற்பாட்டிலும் இல்லை, புதிய ஏற்பாட்டிலும் இல்லை. அல் அகதுல் கதீம் பழைய ஏற்பாடு என்றால் தௌராத்தையும் ஜபூரையும் ரெண்டையும் உள்ளடக்கிய ஏற்பாட்டுக்கு பழைய ஏற்பாடு என்று பெயர். வெறும் இஞ்சியில் மட்டும், பைபிள் மட்டும், அதற்கு புதிய ஏற்பாடு என்று பெயர். இஞ்சியிலே பல்வேறு வகையான இஞ்சியல்கள் இருக்கிறது. கிறிஸ்துவ உலகம் ஏற்றுக்கொண்ட இஞ்சியல்கள் 4. இஞ்சியிலே மத்தாவினுடைய இஞ்சியில் இருக்கிறது, சர்க்கஸினுடைய இஞ்சியில் இருக்கிறது, யுஹன்னாவுடைய இஞ்சியில் இருக்கிறது, லூகாவுடைய இஞ்சியில் இருக்கிறது. இதில் என்ன தெரியுமா, மத்தேயுவின் இஞ்சியிலும் சரி லூகாவின் இஞ்சியிலும் சரி எந்த இஞ்சியிலையும் இப்போ அவர் இந்த டேட்டில் பிறந்தாருங்கிறதுக்காக எந்த ஆதாரங்களும் இல்லை என்று பார்க்கிறோம்.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் மிக கடுமையாக தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த உலகத்தில். கிறிஸ்தவர்கள் நாங்கள் சிறுவையில் அறைந்துவிட்டோம் என்கிறார்கள். யூதர்கள் இல்லை நாங்கள் கொன்றுவிட்டோம் என்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஒமா கத்தலூஹு ஒமா சலபூஹு, கொல்லவும் இல்லை சிலுவையில் அறையவும் இல்லை. இது இஸ்லாமிய நிலைப்பாடு. வலக்கின் சுப்பிகளவும், அவர்களுக்கு அங்கே ஒரு உருவம் காட்டப்பட்டதுங்கிறான் அல்லாஹ். அவரை போல் ஒரு உருவம் காட்டப்பட்டது. இந்த வார்த்தை நமக்கு சொல்ற ஒரு முக்கியமான செய்தி உண்டு. என்ன தெரியுமா? யாரையோ சிலுவையில் போட்டிருக்காங்க, யாரையோ கொன்றிருக்கிறாங்க. கிறிஸ்தவன் சொல்லுகிற சிலுவையில் அறைந்தோம் என்று சொல்லுவது சரிதான், ஈசாவை அல்ல. யூதர்கள் நாங்கள் கொன்றோம் என்கிறார்களே, அதுவும் சரிதான், ஈசாவை அல்ல. அப்படி ஒரு உருவ தோரணை அங்கே காட்டப்பட்டது. யாரோ ஒரு அப்பாவி அன்றைக்கு சிலுவையில் போடப்பட்டான் அல்லது கொல்லப்பட்டான். இன்றைக்கு அந்த நாளிலிருந்து மூன்றாவது நாள், நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை, அவர் மீண்டு எழுவதை ஈஸ்டர் சண்டே என்று, திரும்ப எழுப்புதல் ஞாயிறு என்று கொண்டாடப்படுகிற இவைகள் எல்லாமே கிறிஸ்தவ மத நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே உள்ளவை. இஸ்லாமை பொறுத்தவரை அவர்கள் 33வது வயதிலே உயர்த்தப்பட்டு விட்டார்கள். இறைவன் நாடியதை செய்பவன் கால ஓட்டத்தை அவருக்கு நிறுத்தி வைத்திருக்கிறான். அப்படின்னா என்ன? வயதாகி அவர் பல ஆயிரம் வருஷம் உள்ள வயதுக்காரராக இல்லை, 33ஆகவே இருக்கிறார். காலத்தின் ஓட்டம் அவருக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவர் இறங்கி பூமிக்கு 33 வயதிலே அவர் வருகிற போது கால ஓட்டம் மீண்டும் அவருக்கு தொடங்கும். அவர் திருமணம் செய்வார், குழந்தைகள் பெறுவார், மரணிப்பார், மதீனாவில் ரவுதாவில் அடக்கப்படுவார் என்பதெல்லாம் இஸ்லாத்தில் ஈசா அலி இஸ்லாமினுடைய நிலைப்பாட்டில் மிக தெளிவாக கடைசி வரை நமக்கு அடுக்கி தரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் தவறாக அவர் கடவுளாக புரிந்து கொள்ளப்பட்டு வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். திருக்குர்ஆனில் ஒரு தடவை அல்ல, பல தடவை ஈசா பேசுகிற ஒரு வாக்கியம் வருகிறது. தொடர்ந்து ஈசா அதை மக்களிடத்தில் பேசிக்கொண்டே இருந்தார். அந்த வாக்கியம் அல்லாஹ் மாயிதாவிலே சொல்லுகிறான், ஆல இம்ரானிலே சொல்லுகிறான், மரியமிலே சொல்லுகிறான், எல்லா சூராக்களிலும் இருக்கிறது. அந்த வார்த்தை என்ன தெரியுமா? இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும் ஃபஅபுது, என்னுடைய ரப்பும் அல்லாஹ் தான், உங்களுடைய ரப்பும் அல்லாஹ் தான், நீங்கள் அவனை வணங்குங்கள். இப்ப இயேசு அழைக்கிறார் என்று நம்மிடத்திலே சொல்லப்படுவதன் கருத்து என்ன தெரியுமா? அல்லாஹுவின் பக்கம் வாருங்கள் என்று மட்டும்தான் இயேசு அழைத்தார். இயேசு ஒருபோதும் தன்னை வணங்குமாறு அழைக்கவில்லை, என்னை வழிபடுங்கள் என்று சொல்லவும் இல்லை. ஒரு வாக்கியமும் அப்படி எங்கேயும் இடம்பெறவில்லை. எனவே இயேசு அழைப்பதெல்லாம் அல்லாஹுதான் நம்முடைய ரப்பு என்று சொல்ல வந்தவர் தவறான புரிதல்களால் கடவுளாக்கப்பட்டு விட்டார். எல்லாம் வல்ல இறைவன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவானாக. உலகம் அழிவதற்குள்ளால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபிதான் என்பதை உலகம் புரிந்த பிறகுதான் நிச்சயமாக உலகம் அழியும். அல்லாஹ் அத்தகைய ஹிதாயத்தின் தௌஃபீக்கை எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.